முறை பள்ளி மாணவர்களை சந்தித்தால் நம்மை காலி செய்து விடுவார் அண்ணாமலை. உடன்பிறப்பு அனுப்பிய தகவல் என்ன நடந்தது? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த பயணம் பாஜகவினருக்கு உத்வேகம் கொடுத்தது ஒருபுறம் என்றால், திமுக கழக உடன்பிறப்பு ஒருவர் திமுக முக்கிய புள்ளியை தொடர்பு கொண்டு கதறிய சம்பவம்தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நாகர்கோவில் தி பயணியர் பள்ளியில் விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அண்ணாமலை. பள்ளி நிகழ்ச்சி என்பதால் அங்கு அரசியல் பேசவில்லை. அதே நேரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கு கொடுக்கும் பதக்கப் பட்டியலில் ஏன் முதல் பரிசு பெற்றவர்கள் உயரமான மேடைகளில் நிற்க வைக்கப்படுகிறார்கள் என அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது பள்ளி மாணவர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இங்குதான் உடன்பிறப்பு ஒருவர் கதறியிருக்கிறார். தனக்கு நெருக்கமான அமைச்சரவையில் உள்ள முக்கிய அமைச்சர் ஒருவரை தொடர்பு கொண்டு அண்ணாமலை இன்னும் 4 பள்ளிகளில் பேசினால் மாணவர்கள் மனதை மாற்றிவிடுவார். எனது பிள்ளை நேற்றில் இருந்து அண்ணாமலை புராணம்தான் பாடிக்கொண்டிருக்கிறார். அண்ணாமலை குறித்து தவறாக பேசினீர்கள், ஆனால் அவர் மேடையில் பேசிய பேச்சு அருமையாக இருந்தது என என்னிடமே சொல்கிறான். அந்த அளவு அண்ணாமலை மாணவர்கள் மனதை மாற்றியிருக்கிறார் என உடன்பிறப்பு அமைச்சரிடம் கூறியிருக்கிறாராம். அப்படி என்னத்தான் விளையாட்டுப் போட்டி குறித்து அண்ணாமலை பேசினார் என பாருங்கள். இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெடல் கொடுப்பாங்க, கண்டிப்பா பயணியர் ஸ்கூல்ல மெடல் இருக்கும், இந்த அவார்ட் செரிமனி இருக்கும். அதுல மூணு ஸ்டெப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு பெரிய ஸ்டெப்பு, செகண்ட் பிரைஸ் கீழே இருக்கும், தேர்ட் பிரைஸ். நீங்க பாத்திருக்கீங்களா போடியம்னு சொல்லுவாங்க, போடியம் பாத்திருக்கீங்களா? எதற்காக முதல் பரிசு வாங்கக்கூடிய போடியம் எதற்கு பெருசாக இருக்குது? யாராச்சும் பதில் சொல்லுங்கள். ஏன் முதல் பரிசு வாங்கக்கூடிய போடியம் ஏன் மேலே வச்சுருக்கோம்? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அவங்க தான் பெரியவங்க, ஜெயிச்சவங்க, அதனால் மேலே நிற்க வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? ரெண்டாவது ப்ரைஸு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலை, கொஞ்சம் கீழே வச்சுருக்கோம். மூன்றாவது ப்ரைஸ் இன்னும் கீழே வச்சுருக்கோம், கரெக்ட். ஆனால் அந்த போடியத்தினுடைய வடிவமைத்தவர் என்ன சொன்னார்னா, அதுக்காக நான் வைக்கலைங்க, முதல் ப்ரைஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் அதிகமாக குனிஞ்சு அந்த ப்ரைஸை வாங்கணும். முதல் பரிசு வாங்கக்கூடிய மனிதர் நிற்கக்கூடிய மேடை பார்த்தீங்கன்னா, ஹி ஹாஸ் டு பெண்ட் டவுன் மோர், அவங்க தான் அதிகமாக குமையும். ஸோ விளையாட்டு என்பது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு பணிவை சொல்லிக் கொடுக்கிறது. வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்ந்து வெற்றி பெற முடியாது என்பதை விளையாட்டு ஒரு நாளும் உணர்த்துகிறது. அதே கோர்ட்டு, அதே டீமு, அதே பிளேயர். இன்றைக்கு ஒரு வாலிபால் மேட்ச் நடத்திட்டு நாளை காலையில் வாலிபால் மேட்ச் நடத்தினீங்கன்னா வெற்றி தோல்வி மாறும். ஸோ அதை நம்முடைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியும் தோல்வியும் சமமாக மதித்து, வெற்றி மூலமாக கர்வம் வராமல், தோல்வி மூலமாக சோர்வாமல், இதை இரண்டையும் சமமாக மதிக்கும் பொழுது விவேகானந்தர் அவர்கள் சொன்ன அந்த மனது கிடைக்கும். எப்படி ஆழ்கடலிலே கடல் என்பது அலும்பாமல் தழும்பாமல் நேர்கோட்டில் ஒரே விதமாக இருக்க வேண்டும் என்று விவேகானந்தர் அவர்கள் மனது அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ, அந்த நிலை உங்களுக்கு விளையாட்டிலே கிடைக்கும். விளையாட்டில் நிறைய விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது உங்களுக்கு சமமாயிரும். நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம், நம்மளால் என்ன முடியுமோ பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதற்கு மேலே என்ன நடக்குமோ நடக்கட்டும். அதையும் விராட் கோலி அவர்கள் அதே மேட்சில் சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன தான் சத்தம் போடலாம், என்ன தான் பேசலாம், என்ன தான் கையக்கால் ஆட்டலாம், ஆனால் கிரிக்கெட்டில் மேலே இருக்கிறவங்க கொடுக்கணும்னு நினச்சா தான் அது நடக்கும் அப்படின்னு. நான் 15 ஆண்டு காலம் கிரிக்கெட் ஆடி இருக்கின்றேன், என்னை உலகத்தில் ஒரு பெரிய பிளேயர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊப்பர்வாலா தேத்தே அதை ஹிந்தியில் சொல்லியிருப்பார், மேலே இருக்கிறவங்க கொடுத்தானா தான் கீழே இருக்கிறவங்க விளையாட முடியும். அதெல்லாம் இன்னும் அதிகமான ஒரு மைண்டு கிளாரிட்டி. என்னதான் நம்முடைய வேலையை செய்தாலும் அந்த நேரத்தில் காற்று நல்லா அடிக்கணும், அந்த நேரத்தில் வெதர் நல்லா இருக்கணும், நாம் காலையில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு நல்லா தைரியமாக சோர்வு இல்லாமல் வந்து விளையாடணும். நீங்கள் நல்லா விளையாண்டா கூட உங்கள் டீம்மேட்ஸ்க்கு காய்ச்சல் எதுவும் இல்லாமல் அவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ டீம் கேமில் நிறையா பேர்த்தினுடைய கலவை வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது சக மனிதர்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்கின்றோம். ஏன்னா சமுதாயத்தில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லா விதமான மனிதர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். உணவே இல்லாமல் ரோட்டில் உணவுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதரையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஐயா அம்மா யாராச்சும் எனக்கு சாப்பாடு போடுங்க, அவங்களையும் பார்ப்பீங்க. பல கோடி ரூபாய் பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதரையும் பார்ப்பீங்க. கடினமாக உழைத்து ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு தேனீகள் தேனீயை சேர்ப்பது போல் சேர்க்கக்கூடிய மனிதரையும் பார்ப்பீங்க. நீங்கள் சமுதாயத்தில் படித்து முடிச்சுட்டு நாளைக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் இதை போன்ற அனைத்து மனிதர்களோடு இணைந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் நடக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது அனைத்து மனிதர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதை விளையாட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது.